எல்லோருக்குமே நண்பா வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புத்தக பயணத்தில் இருக்கோம். எந்த சாப்டர்னா 18வது சாப்டர். சப்போஸ் யாராவது புதுசாக ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நான் ஒரு புத்தக பயணத்தில் போயிட்டு இருக்கோம். இந்த புக்குடைய நேம் வந்து ஹூ வில் கிரை வென் யூ டை, யார் அழுவார் நீர் இறக்கையில் அப்படின்னு சொல்லி ராபின் சர்மா அவர்கள் எழுதியது. இது வரைக்கும் ஆப்வியஸாக 17 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 101 சாப்டர்ஸ் இருக்குது, 101 இருக்குது. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், நம்ம தொடர்ந்து டெய்லி ஒரு சாப்டரை கவர் பண்ணிட்டே போகிறோம். 18th சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக் அப் ஏர்லி, அதிகாலையில் சீக்கிரம் எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 4 பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் காலையில் சீக்கிரம் எழும்புனா அந்த பெனிஃபிட்ஸ்க்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி காலையில் சீக்கிரம் எழும்புறதை பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு டெய்லி ஒரு கிஃப்ட் கொடுத்துக்க முடியும் என்னன்னு தெரியுங்களா? காலையில் சீக்கிரம் எழும்புறது தான். ஆமாங்க, இப்போ பலர் ஒத்துட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சொல்றத. இப்போ நம்ம தனியாக காலையில் எழும்பி கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்து வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமல் நமக்கு புரியாத மாதிரியான மன சமாதானம் கிடைக்கும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் டைம் நேரம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் இருக்கு, ஆனால் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கல. ஸோ ஐ வில் ஆல்சோ ஸ்கிப் தட், நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி காலையில் 1 மணி நேரம் தனியாக உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ காலையில் சீக்கிரம் எழுந்துறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பியனாக இருந்திருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க வாழ்க்கையில். சிலர் ஆசிரியர் சொல்கிறார், யார் கேட்டீங்க, மகாத்மா காந்தி அவர்கள், தாமஸ் ஆல்வா எடிசன், நெல்சன் மண்டேலா, இது போல சில பேர் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பலர் வாழ்க்கையில் சாதிச்ச பலர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு தான் எழும்புவாங்களாம். ஓகேங்களா, ஆசிரியருக்கு இந்த 5 மணிக்கு எழும்புறது ரொம்ப பிடிக்கும். அதனால இது ஒரு 5 AM கிளப் அப்படின்னு சொல்றாரு. இந்த புக் எழுதி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா இதை இந்த 5 AM காலில் 5 மணிக்கு எழும்புறது ரொம்ப ஒரு நம்புறதுனால 5 AM கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதியிருக்காரு. எஃப்எம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2018 டிசம்பரில் தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புக்கோட லிங்க் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன், வேணா நீங்கள் அமேசானில் போய் அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இவங்க வந்து சேல்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பலருக்கு தெரியும் இந்த செல்லிங் மார்க்கெட்டிங் இதில் தான் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக அவங்க ஒர்க்கை ஹேண்டில் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ் பண்ணல அப்படின்னா ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இவங்க அந்த மாதிரி சரியாக ஹேண்டில் பண்ணலை, அதனால இவங்க லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இருந்துச்சு. இவங்க சரியாக ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலில் கொஞ்சம் சீக்கிரம் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க லைஃப்ல பல மாற்றம், மெயினானது ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சிருச்சு. அது ஒர்க்ல நோட்டீஸ் பண்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருக்கு, அதனால இவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்ப எங்க கேக்குறாங்க, சரி காலையில் எழுந்திரிச்சிங்க, காலையில என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெருசா ஒண்ணும் பண்ணலீங்க, ரொம்ப நாளா எனக்கு படிக்கணும்னு நினைச்சு சில புக்ஸ் இருந்துச்சு, அந்த புக்ஸை படிக்க ஆரம்பிச்சேன். சில நேரத்தில் எனக்கு நடக்கணும்னு தோணும், காலில் போய் நடப்பேன். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் எனக்கு ரொம்ப காமா ரிலாக்ஸிங்காக இருக்கு, மியூசிக் கேட்கணும்னு தோணும், காலையில் அதை செய்வேன். இது மட்டும்தாங்க செஞ்சேன். இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்ல இவங்களுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் உங்க பர்சனல் லைஃப்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க ரொம்ப நல்லா நடந்துக்க முடிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்கிட்டயும் ரொம்ப பாசமா இருக்க முடிஞ்சான். சரிங்களா, இப்போ நம்ம ஆசிரியர் சொன்ன 4 டிப்ஸ்க்கு போவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம். இப்போ ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் யுவர் ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த குவான்டிட்டி ஆஃப் யுவர் ஸ்லீப். அதாவது நீங்க 10 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா 10 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து எழுந்து தூங்குறதை காட்டலாம், 6 மணி நேரம் டைரக்டா கம்ப்ளீட்டா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கினா அந்த 6 மணி நேரம் தூங்குறது பெட்டர். அந்த தூக்கம் வந்து தரத்தின், அந்த தூக்கத்தின் தரம் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆசிரியர் தர 4 டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, நீங்க படுக்க போறீங்களே அப்போ வந்து இந்த நாள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருக்காதிங்க, மனசுல நினைச்சிட்டே தூங்காதீங்க அப்படின்ற. ஏன்னு பாத்தீங்கன்னா பலருக்கு என்ன இருக்கும், அவங்க ஏன் இப்படி சொல்லிட்டாங்க, மனசு கஷ்டப்பட்டுச்சு, இதே இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு மைண்ட்ல அப்படியே இருந்து வச்சுக்கோங்களேன், அது மைண்ட்ல அப்படியே பதியும். காலையில் எழும்பும் போது அந்த ஒரு சமாதானமே இருக்காது, ஒரு அன்ஈசினஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் எழுங்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங் அதை அவாய்ட் பண்ண சொல்றாரு. இங்க நான் என்னுடைய சின்னதாக ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் என் சைட்ல இருந்து, என் லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், நீங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்னு ஆசைப்படுறீங்களோ அது நடந்து முடிஞ்சிட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஒரு நல்ல ஃபீலிங்கோட தூக்கத்துல போங்க. இப்போ செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட் 8 மணிக்கு மேல சாப்பிடாதீங்கன்றது. அதாவது உங்க டின்னரை 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு 8 மணிக்கு மேல பசிச்சு அப்படின்னா லைட்டான சாப்பாடா சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூப் குடிங்கன்னு ஆசிரியர் சொல்றாரு. இப்போ 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூங்க போகும்போது தயவு செய்து நியூஸ் கேட்காதீங்கன்றார். பலருக்கு கிளீனா புரிஞ்சிடும், ஏன்னா இப்போ பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே அது இன்னொரு பேர் என்னன்னா பேட் நியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நியூஸ் அப்படிதான் ஆயிடுச்சு, பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது வருதுன்னா பேட் நியூஸ் தான் சொல்றாங்க. அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க பெட்ல இருக்கும்போது படிக்காதீங்க அப்படின்ற. அது புக்ல வேற இருக்கட்டும், மொபைல்ல இருக்கட்டும், இதுனா டேப்ல இருக்கட்டும், லேப்டாப்ல கூட இருக்கட்டும், பெட் ஒன்ஸ் பெட்டுக்கு வந்துட்டீங்கன்னா படிக்காதீங்கன்னு சொல்றாரு. சரிங்களா, இப்போ சிலர் சொல்லலாம் இல்லைங்கனால 5 மணிக்கு எழும்ப முடியாது டேரக்டா அப்படின்னா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. கொஞ்சம் வாரம் ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணுங்க, 6 இல்லைன்னா 6:30 மணிக்கு எழுதணும்னு பிளான் பண்ணுங்க. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மணி தான் ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு தொடர்ந்து எழுதணும். அப்புறம் 5:30, அப்புறம் 5:00 அப்படி வாங்கன்னு சொல்றாரு. இப்போ ஆசிரியர் வந்து 5:00 எழுந்ததுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு, அதனால புக்குடைய ரீடர்ஸும் என்கரேஜ் பண்றாரு. அதனால கண்டிப்பா 5 மணிக்கு எழும்ப ஆரம்பிங்க, உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்றும் வெல்வோம் அன்புடன்.